அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் புரட்டாசி மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வளர்பிறை 26/9/2023 துவாதசி திதி நாளை பின்னிரவு 1:46 வரை, அதன் பிறகு திரையோதசி திதி. திருவோணம் நட்சத்திரம் காலை 9:41 வரை, அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம். மேல் நோக்கு நாள் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை கன்னி லக்னம். லக்னத்திலேயே சூரியனும் செவ்வாயும், துலாத்தில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி பகவான் வக்ரமாக, மேஷத்தில் ராகுடன் குரு பகவான் வக்ரமாக, கடகத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் புதன். இன்று என்ன செய்யலாம்? அரசு அதிகாரிகளை சந்திக்க, விவாதங்களில் கலந்து கொள்ள, வீடுமனை விவகாரம் பேசி தீர்க்க, கெமிக்கல் மற்றும் நாட்டு மருந்து வியாபாரம் தொடங்க, கடன் பைசல் செய்ய நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷராசிக்காரர்களே, பிடித்திருக்கிறது என்றால் வேப்பம்பூவிலும் கசப்பு தெரியாது, பிடிக்கவில்லை என்றால் மல்லிகைப்பூவிலும் மனம் தெரியாது. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே மனதுக்கு பிடித்தமானவர்களுடன் நெருங்கி பழகுவீங்க. என்னதான் மற்றவங்கள்லாம் சொன்னாலும் அதுக்காக நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க. உங்கள் மனசுக்கு பிடிச்சிருக்கணும், உங்களுடைய உள் மனசுக்கு அது ஒத்து போகணும், அது மாதிரி விஷயங்களைத்தான் நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்க. அப்படிப்பட்ட கொள்கை கோட்பாடுகளுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. சாதகமான நட்சத்திரங்களில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சவால்களில் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. ராசியில் இருக்கிற குரு பகவானும் ராகுவும் செலவுகளை அதிகமாக்கி கொண்டே தாங்க போவாங்க. ஆனால் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் செவ்வாயும் திடீர் பணவரவு, செல்வாக்கு, பெரிய பொறுப்புகள், பதவிகள் இதெல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. இன்னைக்கு சிலதெல்லாம் உங்களுக்கு நல்லது நடக்கும், பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும், விஐபிகள் ஆதரவும் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சுக்கிரன் பலமாக உட்கார்ந்து 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால உத்தியோகத்தில் இன்னைக்கு உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. 4ஆம் இடத்துக்குரிய கிரகமாகிய சந்திரன் தன் வீட்டை தானே பார்க்கறதுனால வீடு தான் வாங்கலாமா, இருக்கிற இடத்த கொடுத்துட்டு வித்துட்டு வேற ஏதாவது பார்க்கலாமா, இங்கே வந்ததுலேருந்தே கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கே அப்படிங்கிற மாதிரியான முன் யோசனைகள் இன்னைக்கு ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு திடீர் லாபம் எல்லாம் இருக்குது. விளம்பரத்தையும் இன்னைக்கு நீங்கள் பயன்படுத்துவீங்க. பழைய நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக வியாபாரத்தில் சில மாற்றங்களை கொண்டு வருவீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. உத்தியோகஸ்தானத்தில் சந்திரன் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் நல்ல பேர் கிடைக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார அப்பப்போ ஏதாவது ஒரு சின்ன சின்னதாக கோழி சண்டைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்னதாக வரும். ஆனால் அதே நேரத்தில் சமாதானமும் வந்து நிற்கும், பிள்ளைகளாலும் இன்னைக்கு சந்தோஷம் உண்டுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, உரிமை கிடைக்கும் இடத்தில் உறவாக நின்று விடுங்கள்.
உரிமை கிடைக்காமல் ஓரம் கட்டப்படக்கூடிய இடத்திலே ஒரு ஓரமாக நிழலாக கூட நின்று விடாதீர்கள். ஆமாங்க, உரிமை எங்கே இருக்கோ, உண்மை எங்கே இருக்கோ, உள்ளத்பூர்வமாக யார் உங்களை நேசிக்கிறார்களோ, மரியாதை கொடுக்கிறார்களோ, அங்கே தாங்க நீங்கள் எப்பொழுதுமே உறவு வைத்து கொள்வீங்க. மற்றவங்க மதிக்கலை அப்படின்னா அந்த இடத்த விட்டு நீங்கள் நகர்ந்துருவீங்க, அந்த பக்கமே நீங்கள் திரும்பியும் பார்க்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட தன்மான சிங்கங்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எதிர்பார்த்ததெல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பிரபல யோகாதிபதி புதன் உட்கார்ந்திருக்கிறார். அவருக்கு முன்னாலும் பின்னாலும் சுபகிரகங்கள், யோக கிரகங்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நல்லது நடக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் சீக்கிரமாக முடியும். பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. அதே மாதிரி உறவினர்கள் நண்பர்களும் இன்றைக்கி தேடி வந்து பேசுவாங்க. சிலர்கிட்ட மனம் விட்டு சில முக்கியமான விஷயங்கள்லாம் இன்றைக்கி நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க. வெளிவட்டாரமும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்னதாக இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. வியாபாரத்தை இன்றைக்கி நீங்கள் அதிகமாக லாபத்தை பார்க்கலாம். அதிலிருந்த சிக்கல்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க. கேது வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி புது பங்குதாரர்கள், புது முதலீட்டாளர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் உத்தியோகஸ்தானாதிபதி அருமையாக இருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குதுங்க. ஆனால் ஐந்தாம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்கிறதுனால இனந்தெரியாத ஒரு மனக்கவலை அடிமனசுக்குள்ளார ஒரு பக்கம் ஓடின்னுருக்கும். என்னமோ தெரியல, ஆனால் கடவுள் புண்ணியத்தில் எல்லாம் கடவுள் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் மனசுக்குள்ளார என்னமோ ஒரு சிலதெல்லாம் தோணுது, சில எதிர்மறை எண்ணங்கள்லாம் வருதுன்னு சில நேரங்களில் நீங்கள் கொஞ்சம் கலங்கி போயிருப்பீங்க. சகோதர வகையில் கொஞ்சம் செலவுகள், அலைச்சல்கள், சின்ன சின்ன கருத்து முதல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சகோதரங்களை அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும், திடீர் பயணங்களும் உண்டு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க, சாதிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் வந்து மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக அலைச்சல், உடல்நலக்குறைவுகள், அசதி சோர்வு வர வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருக்கணுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் திருப்பங்களை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, தொட நினைத்து தொடாமல் பேசுவது காதல், தொட நினைக்காமல் தொட்டு பேசுவது நட்பு. ஆமாங்க, காதலுக்கும் நட்புக்கும் எந்தளவுக்கு வித்தியாசம் இருக்கிறதோ அதே போல் நல்லதுக்கும் அல்லதுக்கும் வித்தியாசம் பார்க்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. அதே போல் மனசாட்சிக்கு பயந்து நடப்பவர்களும் நீங்கள் தாங்க. உங்களுடைய மூளை சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொள்ளாமல் மூளை சொல்லக்கூடிய சில விஷயங்களையெல்லாம் மூலாதாரமாக இருக்கக்கூடிய மனசாட்சிக்குள் அனுப்பி வைத்து அந்த மனசு எதை சொல்கிறதோ அதை மட்டும் செய்து முடிப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்கள், ஏமாற்றங்கள், திடீர் செலவுகள், திடீர் பயணங்கள், அதிலிருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. நாம் எதுவுமே சொல்லலை, ஆனால் நம்ம சொன்னோன்னு எல்லாரும் சொல்லிக்கிறாங்களேன்னு சில நேரங்களில் சொந்த பந்தங்களை நினைத்து வருத்தப்பட்டதெல்லாமே உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன விவாதங்கள், ஈகோ, அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அதே மாதிரி பிள்ளைகளோடு இருந்து வந்த சின்ன சின்ன வாக்குவாதங்கள், அதெல்லாம் சரியாகி குடும்பத்திலேயும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும். எதிர்பார்த்தது எல்லாமே உங்களுக்கு நல்ல விதத்தில் நடக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி விற்று தீருங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்னதாக இருந்து வந்த கவலைகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. எல்லாரும் நம்மளை கூப்பிட்டு வேலையை வாங்கிக்கிறாங்க, ஆனால் நாம் ஒரு வேலையை சொன்னால் அதை யாரும் முடிச்சு தர மாட்டேங்கிறாங்க. என்ன இருந்தாலும் நம்மளை நாம் தான் பார்த்துக்கணுங்கிற மாதிரியான முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. நண்பர்களால் இன்றைக்கி ஆதாயம் இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி
முக்கிய அலைச்சலும் செலவுகளும் உடல்நலக்குறைவும் இருக்கும். அதனால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அதே போல் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமத்தம் என்றைய நாள் எதிர்பாராத திடீர் திருப்பங்களை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, தீயவை முதலில் சொர்க்கமாக தோன்றும், பிறகு அதுவே நரகமாகிவிடும். ஆனால் நல்லவை முதலில் தீயவை போல தெரியும், ஆனால் பிறகு அது சொர்க்கமாகிவிடும். ஆமாங்க, அதனால தாங்க எடுத்த எடுப்பில் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் வருங்காலத்துக்கு அது சரி வருமா அப்படின்னு நீங்கள் வந்து முக்காலத்தையும் யோசித்து பார்த்து முடிவெடுப்பதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்க. சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 9:41 எல்லா வகையிலுமே சந்திராஷ்டமம் முடியுது. அதனால் நேற்று சிரமப்பட்டது போல் இன்னைக்கு இல்லாமல் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. ஆனால் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 9:41 சந்திராஷ்டமம் தொடங்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால பூசம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். வீண் விவாதங்களை தவிர்க்க பாருங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. ஆனாலும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வியாபாரத்தில் அவசர முடிவுகள் எதுவும் எடுக்காதீங்க. உத்தியோகத்திலேயும் வந்து நீங்கள் மூத்த அதிகாரிகள் கூட வேலை பார்க்குறவங்க அவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு தொந்தரவு, சின்ன சின்னதாக விவாதங்கள் இதெல்லாம் வரும். உன் சொந்தம் என் சொந்தம்னு அவங்கவுங்க சொந்தத்தை பற்றி சொந்தக்காரங்களை பற்றி சொல்லிக்கிட்டு சண்டை வளர்த்தாமல் நம்மளை நாம் கவனிப்போம், நம்ம குடும்பத்தை கவனிப்போம், நம்ம பிள்ளைங்களை கவனிப்போம்னு பொறுப்பாக இருந்தீங்கன்னா நலமாக இருக்குங்க. வியாபாரத்தில் அவசரப்பட வேண்டாங்க. அதே போல் இன்றைய தினம் விஐபிகள்கிட்ட பேசும்போதும் அதிக உரிமை எடுத்து கொள்ளாதீங்க. அந்த வகையிலையும் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. ரோடை கிராஸ் பண்ணும்போது எச்சரிக்கையாக இருங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எல்லா வகையிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, வாழ்க்கைன்னா என்னங்க? கடவுள் எழுதி முடித்து விட்ட நாடகத்துக்கு தினமும் போடுகின்ற வேஷம்தான் வாழ்க்கை. ஆமாங்க, ஏற்கனவே எல்லாம் எழுதப்பட்டிருக்குது. ஆனால் அந்த எழுதப்பட்டிருப்பது என்ன அப்படிங்கிற முயற்சியில் உங்களுடைய உள்மனதை ஈடுபடுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. ஆமாங்க, வருங்காலத்தை உணரக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களும் நீங்கள் தாங்க. எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறத மனசுக்குள்ளார எப்பொழுதும் அசை போட்டு கொண்டே இருப்பவர்கள் அதற்கு தகுந்தாற்போல் தன்னுடைய நிகழ்காலத்தை மாற்றி அமைத்து கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்றைக்கு சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்குங்க. எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. அதே மாதிரி குடும்பத்திலேயும் சந்தோஷ செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. ரொம்ப நாளாக தள்ளி போன அந்த சொத்து விவகாரங்கள் இன்றைக்கி நீங்கள் பேசலாம். அது உங்களுக்கு சுமூகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு பின்னால் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வீடு மாறுறதோ அல்லது ஒரு வீட்டை கொடுத்துட்டு இன்னொரு வீடு வாங்கிறதுக்கான முயற்சிகள் அதெல்லாமே இன்றைக்கு பலிதமாகுங்க. விஐபிகளால் இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. கேது வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால புகழ்பெற்ற கோவிலுக்கெல்லாம் சென்று பிரார்த்தனைகளை இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. நல்லவங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. கண்டகச்சனை நடந்துட்டு இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. பிள்ளைங்கக்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் பொறுப்பாக பொறுமையாக இருங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள் உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல,
லாபம் இருக்குது. உத்தியோக வகையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் கூட வேலை பார்க்குறவங்களால வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்க்குறது நல்லதுங்க. அதே போல் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செல்வாக்கு, பெரிய பொறுப்பு, பதவிகள் அதெல்லாமே உண்டுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சலுடன் ஆதாயம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, அவரவர் எப்படி இருந்தாலும் அவரவர்களின் நற்பண்புகளை எப்போதும் விட்டுவிடாதீர்கள். அவரவர்களை வெளி உலகத்திற்கு காட்டுவதெல்லாம் அவரவர்கள் பின்பற்றக்கூடிய நற்பண்புகள் மட்டும்தான். ஆமாங்க, கஷ்ட நஷ்டம் இருந்தாலும், நீங்களே கலங்கி போய் இருந்தாலும், அடுத்தவங்க ஆபத்துக்கு ஏதாவது உதவின்னு வந்து கேட்டால் உடனடியாக தன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் மறந்துவிட்டு வந்தவங்க கஷ்டத்தை போக்குவதில் ஆர்வம் காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார நெருப்பு கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறதுனால சில நேரங்களில் முன்கோபம் எல்லாம் வருங்க. சிலர் ஏன் இப்படியெல்லாம் நடிக்கிறாங்க, இருக்கிற உண்மையை பேச வேண்டியதானே. நம்மளை பார்த்தா ஒரு பேச்சு, அடுத்தவங்களை பார்த்தா வேறொரு பேச்சு, என்னத்துக்கு இந்த ரெட்டை வேஷமெல்லாம் அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்களில் ஒரு சிலரை பார்த்து சில நேரங்களில் இன்னைக்கு நீங்கள் கோபப்படுவீங்க. அதே மாதிரி ஒரு சில நேரத்தில் அப்படியே உடம்பு வந்து சூடாகவே இருக்குதே, ஏதோ காய்ச்சல் வந்த மாதிரியே இருக்கேன்னு சில நேரங்களில் தோணுங்க. முடிந்த வரைக்கும் இயற்கை உணவுகள் அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லதுங்க. காய்கனிகள், கீரைகள் அதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு சாதகமாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வெளிமாநிலம், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள், அவங்களோட கொஞ்சம் நட்பு, அவங்களால் சில உதவிகள், அவங்க ஏதாவது பண உதவி செய்து இங்கே நீங்கள் ஏதாவது தொழில் தொடங்குறதோ அல்லது சொத்து வாங்கிறதோ, கூட்டு சேர்ந்து வரதோ ஆரம்பிக்கிறதோ, அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இன்னைக்கு கூடி வருங்க. அதே போல் வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்கும். கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. உத்தியோக வகையில் அப்படியும் இப்படியும் இருக்கும், கொஞ்சம் வேலை சுமையும் இருக்கும். ஏன்னா 8வது வீட்டில் குரு பகவான் மறைஞ்சு கிடக்கிறாரு. அதே மாதிரி உங்கள் ராசிநாதன் புதனும் 12வது வீட்டில் மறைஞ்சு கிடக்கிறாரு. அதனால் உத்தியோகத்தில் எல்லாரையும் அனுசரித்து கொண்டு போக பாருங்கள். கோவப்படுறதை கொஞ்சம் குறைச்சிங்கன்னா நல்லாயிருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக அலைச்சலுடன் ஆதாயம் இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு அடர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் திருப்பங்களை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, நீ தேவைப்படாதவரை உன்னை ஒதுக்கி வைப்பார்கள். ஆனால் நீ தேவைப்பட்டால், தேவைப்படும் பொழுது உன்னை வந்து புகழ்ந்து தள்ளுவார்கள். மயங்கி விடாதே. ஆமாங்க, சிலர்லாம் திடீர்னு வருவாங்க, அப்படியே பாச மழையை கொட்டுவாங்க. என்னடா திடீர்னு இப்படி வந்து வந்து போகிறாங்களே அப்படின்னு பார்த்தா ஒரு 4 நாள் கழித்து 5வது நாள் ஆரம்பிப்பாங்க. எனக்கு இது கொஞ்சம் செய்து கொடுக்கணும், நீங்கள் உங்களை நம்பி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரெட்ட வேஷம் போடக்கூடியவர்களை எல்லாம் கண்டுபிடித்து தன் வாழ்க்கையில் ஒதுக்கி தள்ளிவிட்டு ஓரமாய் தன்னுடைய பாதையில் பயணம் செய்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. குரு பகவானின் அருட்பார்வை உங்கள் மேலே பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால மனசுக்குள்ளார இருந்து வந்த கவலைகள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற ஆரம்பிக்குங்க. எப்படியெல்லாம் நாம் ஏமாந்துட்டோம், எப்படியெல்லாம் நாம் ஏமாற்றப்பட்டிருக்கோம், இவ்வளவு படிச்சிருந்தோம், இவ்வளவு அனுபவப்பட்டிருந்தோம், அந்த மாதிரி நாம் நடந்துக்கிட்டோமே, எப்படி நம்ம கண்ணை கட்டி போட்ட மாதிரி எதுவும் நமக்கு தெரியாமல் போயிடுச்சுன்னு பழசெல்லாம் நினச்சி
நினச்சி பார்த்து குழம்பின்னு இருந்தீங்கன்னா காலம் தள்ள முடியாதுங்க. அதெல்லாம் தூர தூக்கி போட்டுட்டு முன்னுக்கு வர பாருங்கள். குடும்பத்தில் இன்றைக்கி சந்தோஷம் உண்டு, கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் உண்டு, பிள்ளைகளிடம் இருந்து வந்த சின்ன சின்ன கோபங்கள் அதெல்லாம் இன்றைக்கி சரியாகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு லாபம் இருக்குது. ஆனால் நாம் எதிர்பார்த்த அளவுக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்ல பேர் இருக்கும். ஆனால் அதே சம்பளம், அதே அலுவலகம், ஒன்றும் பெருசாக மாற்றம் இல்லை. வேலையை மட்டும் மாற்றி கொடுக்குறாங்களே தவிர சம்பளத்தில் ஒரு மாற்றமும் இல்லையேங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. சகோதர வகையில் செலவுகளும் சகோதரங்களுடன் கருத்து மோதலும் வர வாய்ப்பு இருக்குது. அனுசரித்து போனீங்கன்னா நல்லாயிருக்குங்க. அம்மாவோட ஆரோக்கியத்திலையும் இன்றைக்கி நீங்கள் அக்கறை காட்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்கும். சுவாத்தி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல, வெற்றி வாய்ப்புகள் எல்லாமே கூடி வருங்க. அதே போல் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வகையிலுமே நல்லது நடக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொருவரும் உனக்காக அனுப்பப்பட்டவர்களே. இதில் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று யாரும் இல்லை. இது எல்லாமே உன்னுடைய முன்ஜென்ம கர்ம வினைகளுக்கு தொடர்பானவர்களாவார்கள். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நண்பனாக இருந்தாலும், எதிரியாக இருந்தாலும், உறவுக்காரராக இருந்தாலும், யாராக இருந்தாலும், எல்லாம் நம்முடைய கர்ம வினைகள் தான், எல்லாம் நம்முடைய முன்ஜென்ம வினைப்பயன்தான் என்ற முன்னறி அறிவுக்கு சொந்தக்காரர்கள் எல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. தைரியஸ்தானத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு சுலபமாக நிறைவேறும். உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்திலேயும் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாரு. தடாலடியாக முக்கியமான முடிவுகள்லாம் எடுப்பீங்க. எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக நடக்குங்க. பணவரவும் இன்றைய தினத்தில் உண்டுங்க. அக்கம் பக்கத்தில் வாங்கின தொகையும் இன்றைய தினம் தந்து முடி. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக உங்கள் ராசிநாதன் செவ்வாய் யோகாதிபதியோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பெரிய பொறுப்புகள், பதவிகள், அதுக்கெல்லாம் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. போட்டிகளிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு விளம்பரத்தை கொடுத்தா தான் விறுவிறுப்பாகுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு விளம்பரமும் செய்து இன்றைக்கி கூடுதல் லாபம் அடைவீங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. ஏன்னா பத்தாம் இடம் ஜீவன உத்தியோகஸ்தானத்துக்குரிய கிரகம் சூரியன் பதினோராம் இடத்தில் இருக்கிறதுனால சின்ன சின்ன சலுகைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. அதே மாதிரி பிள்ளையுடைய கல்யாண விஷயமாக அவசர முடிவுகள் எடுக்காதீங்க. அவங்களுடைய முடிவை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முடிவெடுக்க ரொம்ப நல்லதுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு வெற்றி உண்டுங்க. ஆனால் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கும், கொஞ்சம் கோபமும் வருங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, உன்னுடைய வாழ்விலும் உன்னுடைய பாதையிலும் அதிகமான விமர்சனங்கள் வருகிறது என்றால் உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய பாதையிலும் நீ விரைவாக முன்னேறி கொண்டிருக்கிறாய் என்ற அர்த்தம். ஆமாங்க, அதனால தாங்க இந்த விமர்சனங்கள், வதந்திகள், உங்களை பற்றி வீணான சில தகவல்கள் இதெல்லாம் யாராவது பரப்பிக்கிட்டே இருந்தால் அதுக்காகலாம் நீங்கள் கவலைப்படவே மாட்டீங்க. எல்லாம் ஆண்டவன் மேலே போட்டங்க பாரத்தெல்லாம். அவர் பார்த்துப்பார், அவர் பார்த்து எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு போயிடுவார். ஒவ்வொருத்தவங்களுக்கும் நாம் வந்து பதில் சொல்லிட்டுருக்க முடியாது. ஊர்வாயை நம்மால் அடைக்க முடியாதுங்க. எல்லாம் இறைவன் செயல் என்று சொல்லிக்கொண்டு தன்னுடைய கடமைகளை சரியாக ஆற்றிக்கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாரு. அதனால் தொட்ட காரியங்கள் எல்லாம் சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்த தொகையும் இன்றைக்கு உங்களுக்கு
உங்களுக்கு கிடைக்குங்க. செலவுகள் இருந்துட்டு தாங்க இருக்குது, இருந்தாலும் அதுக்கு தகுந்த வரவுகளும் ஒரு பக்கம் இருக்குது. எடுத்து வைக்க முடியலை, எப்போதும் போல தாங்க வாழ்க்கை ஓடின்னு இருக்கு, ரொம்ப ஒன்றும் பெருசாக மாற்றம் இல்லைங்கன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்பட்டு கொள்வீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, கூட்டமெல்லாம் கூடுதுங்க, கல்லாவுக்கு ஒன்றும் காசு வந்து சேர மாட்டேங்குதேன்னு சில நேரங்களில் நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் உங்களுக்கு வருமானம் அதிகமாகும், எல்லா வகையிலுமே கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்குங்க. அதே போல் உத்தியோக வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகி இன்றைக்கி ரொம்ப கம்பீரமாக இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. அலுவலகத்திலேயும் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு, பிள்ளைகளாலும் உங்களுக்கு சின்னதாக ஒரு நிம்மதி எட்டி பார்க்குங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்து விவகாரங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி பேசலாம். குலதெய்வ கோவிலுக்கும் நீங்கள் போய் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்கும், பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் மூலமாக செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக சிந்திக்க தேவையில்லை. சில முக்கியமான முடிவுகள் எல்லாமே சில வினாடிகளில் எடுக்கப்பட்டவையே ஆகும். ஆமாங்க, உட்கார்ந்து ரூம் போட்டு யோசிக்கிறதெல்லாம் உங்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்காதுங்க. எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேராக எடுத்த எடுப்பிலேயே இருக்கிற உண்மையை பேசிட்டு அடுத்த கட்ட வேலையை பார்க்க வேண்டியது தானே அப்படின்னு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய யதார்த்த மனிதர்களெல்லாம் நீங்கள் தாங்க. ஆனாலும் இன்றைய தினம் கொஞ்சம் நிதானம் தேவைப்படுதுங்க. இன்றைய தினமும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறாரு. காலையில் 9:41 வரைக்கும் திருவோணம் நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறதுனால திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் அதுவரைக்கும் கவனமாக இருக்கணுங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் காலை 9:41 சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் அது முதல் கவனமாக இருக்கணுங்க. உங்கள் ராசிக்குள்ளார இன்று இரவு 8:27 வரைக்கும் சந்திரன் இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க, வெளி உணவுகளை தவிர்க்க பாருங்க, திட்டமிடாமல் எந்த ஒரு வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு அப்புறம் எதுவுமே முடியல, எல்லாம் என் நேரம், எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்குதா, எப்போ பார்த்தாலும் ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாம். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையில் 9:41 அருமையாக இருக்குது. ஆனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் டென்ஷனும் முன்கோபமும் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சுமார் தான், மற்றவங்களுக்கெல்லாம் கடந்த 2-3 விட இன்றைக்கி கொஞ்சம் லாபம் வர ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் சின்ன சின்ன வேலை சுமையெல்லாம் இருக்கும், வேலை முடிஞ்சால் கூட சீக்கிரம் வீட்டுக்கு போக முடிய மாட்டேங்குது, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க, என்ன ஆஃபீஸ் இது அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்பட வேண்டியிருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஈகோல்லாம் பார்க்காதீங்க, அதெல்லாம் சரி வராது, அதனால் கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா நல்லாயிருக்குங்க. பிள்ளைகள் ஏதாவது சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் நீங்கள் காது கொடுத்து கேட்டுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, உன் மனம் உடைக்கப்படும் போதெல்லாம் நீ உருவாக்கப்படுகிறாய், நீ செதுக்கப்படுகிறாய். அதனால் வழிகளுக்கு நன்றி கூறி வலிமையுடன் வாழ கற்றுக்கொள். ஆமாங்க, மார்மேலையும் தோல் மேலையும் தூக்கி வளர்த்த புள்ள கடைசியில் இப்படி சொல்லிடுச்சே அப்படின்னு பல நேரங்களில் நீங்கள் மனசுக்குள்ளேயே அழுததெல்லாம் உண்டுங்க. ஒரே தட்டில் சாப்பிட்டோம், ஆனால் இன்றைக்கி வந்து வேறு நிலைமையில் பொசிஷன் மாறிடுச்சு,
வாங்கினாங்க ஆனால் திருப்பி கொடுக்கவே இல்லை. அதெல்லாம் நினைக்கும் பொழுது வாழ்க்கையே வந்து வேறு மாதிரி சோகமாக இருக்குது. இப்படி எத்தனையோ துரோகங்களையும் எத்தனையோ தோல்விகளையும் எத்தனையோ நம்பிக்கையற்ற சில நிகழ்வுகளையும் சந்தித்தவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. ஆனாலும் இன்றைய தினம் உங்களுக்கு கொஞ்சம் வலிமை தரக்கூடியதாக இருக்குது, அதே நேரத்தில் செலவுகளையும் தரக்கூடியதாக இருக்குது. எல்லாமே சுப செலவு தாங்க. சமையலறை சாதனங்கள், மரச்சாமான்கள், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்கள் புதுசு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகன பழுதெல்லாம் கொஞ்சம் இன்னைக்கு சரிபார்ப்பீங்க. அதே மாதிரி பழைய சொந்த பந்தங்களோட மனம் திறந்து இன்னைக்கு சில விஷயங்களையும் நீங்கள் பேசுவீங்க. வியாபாரத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன தடைகள் அதெல்லாமே மாற ஆரம்பிக்குங்க. ஆனாலும் இரவு 8:27 உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து நுழைய இருக்கிறாரு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, ஆனால் நான் போடுற உழைப்புக்கு நான் தர்ற அந்த தரத்துக்கு தகுந்த மாதிரியான வாடிக்கையாளர்கள் இன்னும் சரியாக வரமாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. ஆனாலும் சின்ன சின்ன வேலை சுமைகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. ஆனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர் மட்டும் நிதானமாக இருக்கணுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, உலகத்தின் மிகப்பெரிய நாவல் எது, அதுவும் மர்ம நாவல் எது, அந்த மர்ம நாவலை எழுதினது யார் உங்களுக்கு தெரியுமா? உடனே தேடின்னு இருக்காதீங்க. மர்ம நாவலாக எழுதினது யார் அப்படின்னு தேடாதீங்க. உங்களுடைய மனசு தாங்க உலகத்தின் மிகப்பெரிய மர்ம நாவல். நீங்கள் எந்த நேரத்தில் எப்படி யோசிப்பீங்க, எந்த நேரத்தில் எந்த மாதிரி முடிவுகள்லாம் எடுப்பீங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாதுங்க. அவ்வளவு ஏங்க, உங்களுக்கே தெரியாதுங்க. அந்த மாதிரி தடாலடியாக திடீர் முடிவுகளை எடுப்பதற்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் தொடர்ந்து கொண்டிருக்கிறாரு. அதனால் திடீர் லாபம் உண்டு, பணவரவு உண்டு. எதிர்பார்த்ததெல்லாமே இன்றைக்கி நடக்கும். வீட்டில் ரொம்ப நாளாக பிள்ளைங்க கேட்டுட்டு இருந்த பொருட்கள் அதெல்லாம் இன்றைக்கி வாங்கி கொடுப்பீங்க. அதே மாதிரி சமையலறை சாதனங்களும் புதுசு வாங்குவீங்க. இன்றைய தினம் உடற்பயிற்சி சாதனங்களும் நீங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வெளியில் வாக்கிங் போகலான்னா முடிய மாட்டேங்குது. சரி, வீட்டில் இருந்தபடியே ஏதாவது சின்ன சின்ன உடற்பயிற்சி எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. ஏழரசனி தொடங்கிடுச்சு. இனிமேல் ஆரோக்கியம் உங்களுக்கு ரொம்ப அவசியப்படுது. அலட்சியமாக இருந்து அப்புறம் அவஸ்தப்படக்கூடாதுங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உணவு கட்டுப்பாடும் தேவைப்படுதுங்க. நான் நைட்டு சாப்பிட்றதுக்கு எப்படியும் ஒரு 11:30 ஆகுங்க அப்படின்னு சொல்லிக்கிறதுல எந்த பெருமையும் கிடையாது. அதனால் இரவு நேர உணவு சீக்கிரம் சாப்பிட்றதுக்கான ஏற்பாடுகளில் முதல்ல இறங்குங்க. இன்றைய தினம் வியாபாரம் உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்கும். எல்லாரும் நம்மளை புகழ்ந்து பேசுகிறாங்க, அதெல்லாம் உண்மையாக என்னன்னு தெரிய மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரியும் சில நேரங்களில் நீங்கள் யோசித்து கொண்டே இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக ஜாதகம் எல்லாம் தேடின்னு இருக்கீங்க. நல்ல ஜாதகம் பொருந்தி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் கொஞ்சம் இருக்கும். ஆரோக்கியத்திலும் இன்றைக்கி உங்களுக்கு அக்கறை தேவைப்படுது, செலவுகளும் இருக்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் சாதிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ஏன் கண்ணு எப்போ பார்த்தாலும் தலையை சுரிஞ்சிக்கிட்டே இருக்க,
நல்ல டாக்டர்கிட்ட போய் காமிக்க வேண்டியதானே. தலையில் ஏதாவது பொடுகிடுகு வந்திருக்குதா அப்படின்னு ஒருத்தவங்களை பார்த்து நீங்கள் கேட்குறீங்களா? ஒருத்தவங்க எப்போ பார்த்தாலும் தலையை சொரிஞ்சிக்கிட்டே இருக்காங்களா? எதை சாப்பிட்டாலும் ஒன்றும் சரி வர மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்களா? அவங்களுக்கெல்லாம் சில கிரக அமைப்புகள் இருக்குதுங்க. லக்னத்தில் மாந்தி உட்கார்ந்துருந்தால் அவங்க தலையில் பொடுகு வர ஆரம்பிக்குங்க. ஏன்னா தலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது லக்னாதிபதி தாங்க. நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் லக்னத்தில் நல்ல கிரகம் உட்கார்ந்துருக்கணும், அல்லது லக்னாதிபதியோட நல்ல கிரகம் சேர்ந்துருக்கணும். அப்படி இருந்தால் தாங்க தலைக்கு எந்த நோயும் வராமல் பொடுகுலாம் வராமல் இருக்குங்க. சிலருக்கெல்லாம் ஒற்றை தலைவலி அந்த மாதிரி பல நேரங்களில் தலையெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும். அதுக்கும் காரணம் வந்து லக்னாதிபதி பலவீனமாக இருப்பார். சிலருக்கெல்லாம் லக்னாதிபதி பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டோட கடைசி டிகிரியில் உட்கார்ந்துருப்பார், இல்லைன்னா அந்த வீட்டு அந்த ராசியோட முதல் பாகை இரண்டாவது பாகையில் உட்கார்ந்துருப்பார். இந்த வீடும் இல்லாமல் அந்த ராசியும் இல்லாமல் ரெண்டு ராசிக்கும் நடுவில் உட்கார்ந்துருப்பார். அதனால் அவங்களுக்கு வந்து ஒற்றை தலைவலியெல்லாம் வருவது உண்டுங்க. பொதுவாக இந்த மாந்திங்கிற கிரகம் வந்து லக்னத்தில் இருக்கக்கூடாது. அப்படி லக்னத்தில் இருக்குதுன்னா குரு பகவானுடைய பார்வை இருந்துடணும். அப்படி இருந்துருச்சுன்னா ஒன்றும் பாதிப்புகள் இருக்காதுங்க. லக்னத்தில் சனி பகவானுடன் மாந்தியோ அல்லது சனி பகவானும் ராகுவுமோ அல்லது சனி பகவானும் கேதுவுமோ சேர்ந்திருந்தால் அவங்களுக்கெல்லாம் தலையில் வந்து பொடுகு வருங்க. லக்னாதிபதி சனி பகவானுடன் சேர்ந்திருந்தாலோ லக்னாதிபதி மாந்தியுடன் சேர்ந்திருந்தாலோ அவங்களுக்கும் தலையில் பொடுகெல்லாம் வருங்க. லக்னத்தில் கேது மாந்தி லக்னத்தில் ராகு மாந்தி இருந்தாலும் அவங்களுக்கும் தலை பொடுகும் வருங்க. அதே போல் லக்னாதிபதி பலவீனமாகவே இருக்கக்கூடாதுங்க. சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தலைமுடி அப்படியே சீப்பெடுத்து தலையை அப்படியே வாரும் பொழுதே பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கொத்து கொத்தாக முடி கொட்டுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கெல்லாம் காரணமும் கூட சூரியன் செவ்வாய் நெருப்பு கிரகங்கள் ஒன்று சேர்ந்து லக்னத்தில் இருந்தாலோ லக்னத்தை பார்த்தாலோ அந்த மாதிரி தலைமுடி உதிர்வதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. சரிங்க, இதெல்லாம் வந்து இருக்குதுங்க, அதுக்கெல்லாம் ஏதாவது வழி இருக்குதா, தீர்வு இருக்குதா, அதுக்கெல்லாம் ஏதாவது பரிகாரம் இருக்குதா, அதுக்கெல்லாம் ஏதாவது கோவிலுக்கு போனால் ஏதாவது நடக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுதுங்க. இதுக்கெல்லாம் கோவில் உண்டுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பக்கத்தில் திருவையாறு அங்கே இருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ ஐயாரப்பர் சன்னதி சிவபெருமான் சன்னதிக்கு நீங்கள் போகிறது நல்லதுங்க. பொதுவாக வந்து சிவாலயத்தை வந்து நாம் சுற்றி வருவோம் இல்லைங்களா, ஆனால் அங்கே வந்து சிவனுடைய பின்பக்கமாக சுற்றுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஏன்னா அங்கே வந்து சிவபெருமான் ஜடாமுடி அதாவது தன்னுடைய ஜடாமுடியை வந்து விரித்த கோலத்திலே அங்கே வந்து சிவபெருமான் ஆட்சி செய்து கொண்டிருப்பதாக நூல்களெல்லாம் தெரிவிக்குது. ஐதீகமும் அது மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதனால் பின்பக்கமாக சுற்றி வந்தோம்னா அவருடைய தலைமுடியை வந்து நாம் வந்து மிதிக்கிறது மாதிரி ஆகும். அதனால் பின்பக்கமாக சுற்றுவதற்கு அங்கே வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கு. அப்போது ஜடாமுடியுடன் நன்கு தழைத்து ஓங்கிய விரிந்த சடையுடன் இருக்கக்கூடிய அந்த ஐயாரப்பரை சென்று நாம் வணங்கும் பொழுது என்னாகும், நமக்கு வந்து அந்த தலையில் இருக்கக்கூடிய பொடுகோ மற்றதோ அதெல்லாம் தீர்வதற்கு ஒரு நல்ல டாக்டர் அறிமுகமாகிடுவார். எல்லா வகையிலுமே அதான் மருந்து மருத்துவத்துடன் மகேசனுடைய மகத்துவமும் சேரும் பொழுது என்னாகுது, நாம் வந்து நல்ல விதத்தில் ஆரோக்கியமாக வாழறதுக்கான வழிகள் எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்குதுங்க. அதனால் தலையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் ஸ்ரீ ஐயாரப்பரை சென்று நீங்கள் தரிசிப்பது ரொம்ப நல்லதுங்க. அந்த கோவில் மிகப்பெரிய பழமையான பிரம்மாண்டமான கோவில். ஒரு இடத்துல நின்று ஸ்ரீ ஐயாரப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏழு முறை அந்த சப்தமானது ஒலிக்க ஆரம்பிக்கும். அந்த அதிசய அறிவியல் அதிசயத்தை அங்கே நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிகளுக்கு தான் வடமாலை சாத்துவாங்க. ஆனால் இந்த கோவிலில் தெற்கு கோபுரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ஆட்கொண்டி ஈஸ்வரருக்கு வந்து இங்கே வந்து வடமாலை சாத்துறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விசேஷங்கள் கொண்ட ஸ்ரீ ஐயாரப்பன் சன்னதிக்கு நீங்கள் போங்க. தலையில் இருக்கிற பொடுகு ஒற்றை தலைவலி தலைவலி இதெல்லாம் நீங்கி ஆரோக்கியமாகவும் அழகாகவும் அடுக்கடுக்காக அலையலையாக முடிகளுடனும் நீங்கள் வாழ்ந்து சௌக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க. நெஞ்சிற்கினியவர்களே, மங்கள வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் வாரி வழங்கும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே.பி. வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.